ஓங்கார குடில் ஒரு புண்ணிய ஸ்தலம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீஷாய நமஹ. 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 ஓமகத்தீஷாய நமஹ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், ராஜா நல்ல வந்தவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பை படித்தார்கள். அன்பர் கலியபெருமாள் அவர்கள் ஆசான் திருமூல தேவர் இயற்றிய உபதேச பகுதி படித்தார். அன்பர் கருணாகரன் அவர்கள் வள்ளுவ பெருமான் எழுதிய திருக்குறளை படித்தார், பாராயணம் செய்தார். அடுத்து நடராஜன் அவர்கள் ஆசான் ராமலிங்கசாமி அவர்களை அருள் புரிஞ்சுவத கவலை ஒரு பகுதி படித்தார். அன்பர் மாதவன் அவர்கள் தொகுத்து சொன்னார்கள், புண்ணியவான் சில இடத்தில் தன்னை வளர்த்து கொள்வது ஒரு ஆன்மீகம் என்று சில இடத்தில் இருப்பதாகவும், இங்கே பிறரையும் தன்னையும் வளர்த்து கொள்வதுதான் இந்த இடம், தன்னை வளர்த்து கொள்வதுதான் மற்ற இடத்தில் ஆன்மீகம் என்று சொன்னார். இது புண்ணியவான் புண்ணியஸ்தலம் என்று சொன்னார். புண்ணியஸ்தலம்தான் இது, உண்மைதான். என்ன காரணம்? மக்கள் பிரச்சனை தீர்க்கின்ற இடம், அதுக்கு பொருள் வேணுமல்லவா? பொருள் இல்லாமல் செய்ய முடியுமா? நாங்கள் புண்ணியவானை பூஜை செய்தோம். திருமூலர், அகத்தியர், போகர், ராமலிங்கசாமி, மாணிக்கவாசர் போன்ற பெரியோர்களை பூஜை செய்தோம். பூஜை செய்து என்ன வேணும் என்று கேட்டார். ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்ற வேண்டும், அதுக்கு நீர் அருள் செய்ய வேணும்னு கேட்டோம். அதுக்கு அருள் செய்தார். அப்புறம் இப்போ தண்ணீர் பிரச்சனை இருந்தது, குடியலுக்கே ஒரு குடம் 40 பைசா கொடுத்து 100 குடம் வாங்கியிருக்கோம். மொத்தம் 20 பைசா, 30 40 பைசா, 40 பைசா கொடுத்து 100 குடம் வாங்கி தண்ணீர் அன்னதானம் செய்திருக்கோம். அப்புறம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. அப்புறம் இப்போ நாங்களே நான் இந்த குடியல் அன்னதானத்துக்கே 40 பைசா கொடுத்து வாங்கியது. பிறகு ஒரு வண்டி கிடைத்தது, அது குடியலுக்கும் பயன்பட்டது, மற்றவங்களும் பயன்பட்டது. ஆக ஒன்றை செய்து தான் ஒன்று பெற்றிருக்கிறோம். சிறிய அளவு அன்னதானம் செய்து தான் இப்போது பெரிய அளவுக்கு வந்துடுது. அதுக்கும் ஆசான் ஆட்சி தான். சிறிய அளவு செய்வதற்கும் ஆசான் அருள் செய்தார், பெரிய அளவுக்கு செய்வதற்கும் ஆசான் அருள் செய்தார். எண்ணம் தூய்மை இருக்க வேண்டும். இந்த எண்ணம் தூய்மையான அல்லது நல்ல சிந்தனை உள்ள உயர்ந்த மனம் உள்ள ஞானிகளை பூசி செய்ததால் இந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.